ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் குறித்து சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து மூலம் முதல் டெஸ்ட் நடைபெற உள்ளது. வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக் இருக்கார் இல்லையா, வந்தோடனே முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியா மண்ணில் போய் டெஸ்ட் சீரிஸ் இந்தியா வின் பண்ணியது மறக்க முடியாத வரலாறு பெற்றி. உண்மையிலேயே வந்துட்டு இந்தியா டீம் கிரேட் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பிரிஸ்பேனில் வந்துட்டு நாங்களே ஆஸ்திரேலியா வின் பண்ணது கிடையாது, பட் இந்தியா வின் பண்ணி சாதனை படிச்சிருக்காங்க. இந்தியாவை டெஸ்ட் சீரிஸ் அவங்க ஓன் கிரவுண்ட்ல அடிப்பது கடினம், இந்தியா தான் பீட் பண்ணுவாங்க என்றும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பென் ஸ்டோக். சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ நட்டு இருக்காரு இல்லையா, அவரை வேற லெவல்ல பாராட்டி இருக்காரு. 2020ல நான் பார்த்தவரை அபாயகரமான பவுலர் வந்துட்டு நடராஜன். அவரோட பவுலிங் லென்த் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் கணிப்பது மிகப்பெரிய கடினம். ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு வேரியேஷன்ல போடுறாரு. குறிப்பா வந்துட்டு நானும் ஒரு பவுலர் தான், ஆக்கர் போடுவது மிகப்பெரிய கடினம். பட் அவ்வளவு பெரிய கடினமான ஆக்கர் பால வந்து ஒரு ஓவர்ல 5 ஆக்கர் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு வேர்ல்ட்லயே பார்க்க முடியாது. நட்டுக்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு. இந்திய டீமுக்கு நடராஜன் கிடைத்தது மிகப்பெரிய பொக்கிசம். அவர் ஃபியூச்சர்ல வந்துட்டு வேர்ல்டு நம்பர் 1 பவுலரா வருவாரு. அதற்குண்டான அனைத்து எபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. நட்டுவோட பவுலிங் வந்துட்டு டிவியில தான் பார்த்திருக்கேன். முதல் 2 டெஸ்ட்ல வந்துட்டு நட்டுக்கு பிளேயிங்ல வந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் ஓடிஏ அண்ட் T20 ஃபார்மட் நட்டு பிளே பண்ணுவாரு. அவரோட பவுலிங் லென்த் எதிர்கொள்ள ஆர்வமா இருக்கிறேன். பென் ஸ்டோக் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பேசியிருக்காரு. நம்ம தமிழன வேற லெவல்ல என்கரேஜ் பண்ணிருக்காரு. பென் ஸ்டோக் இந்த பதிவு பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ நட்டு வந்துட்டு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ்ல நெட் பவுலரா என்னை ஓகே பண்ணாங்க. அந்த தருணம் வந்துட்டு எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. அப்ப இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, நீங்க குழந்தையை போய் பாருங்க, அதுதான் முக்கியம்னு. என்னோட குழந்தையை வந்துட்டு எப்போது வேண்டுமானாலும் பாத்துக்கலாம். ஒவ்வொரு பிளேயருக்குமே வந்துட்டு அவங்கவுங்க தாய்நாட்டுக்கு பிளே பண்ணுவது மிகப்பெரிய கனவா இருக்கும். குழந்தையா தாய்நாடான்னு பார்க்கும்போது எனக்கு தாய்நாடு தான் மிகப்பெரிய முக்கியம். அப்படி ஒரு பிளேயர் தான் நானு. எனக்கு குழந்தை முக்கியம் இல்ல, தாய்நாடு இந்திய அணிக்காக பிளே பண்ணுவதுதான் மிகப்பெரிய முக்கியம். அந்த ரீசனால் தான் டெஸ்ட் சீரிஸ்ல நான் நெட் பவுலராகவும் இருந்தேன். இப்போ வந்துட்டு 12 மணி நேரம் 13 நேரம் விடா முயற்சி பண்ண ட்ரைனிங் பண்ணேன். அப்படி ஒரு விடா முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி வரும். அந்த ரீசனால் மட்டுமே டெஸ்ட் அணியிலும் இடம் கிடைத்தது. அந்த வாய்ப்பை வந்துட்டு சூப்பரா பயன்படுத்தின, 3 விக்கெட் எடுத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துட்டு எந்த ஒரு பிளேயருக்கும் கிடைச்சது கிடையாது, நானே பார்த்தது கிடையாது. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தது வேற லெவல். 3 ஃபார்மட்லயுமே குயிக்கா இடம் கிடைச்சது. இதை வந்துட்டு சொல்ல வார்த்தையே கிடையாது. T20 ஃபார்மட் வின் பண்ணி எனக்கு மறக்கவே முடியாது. இப்படி ஒரு அன்புக்கு விலை மதிப்பே கிடையாது. இப்படி ஒரு அன்புதான் என்னை மேலும் மேலும் திறமையாக உழைக்க வைக்கும், உருவாக்கும் என வேற லெவல்ல நடராஜன் கம்ப்ளீட் பண்ணார். நம்ம தமிழ் நட்டோட இந்த பதிவு பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.